இன்னொரு படம் ஆகட்டும் ஸோ சாகவை தொடர்ந்து அடுத்தடுத்த மூன்று பெரிய படங்களில் வந்து பிரபாஸ் அவர்கள் நடித்து வந்துட்டு மூணுமே ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை ஒரு பக்கம் ராதேஷாம் இன்னொரு பக்கம் ஓம் ராத் அவர்களுடைய ஆதி புருஷ் பெரிதும் இருக்கக்கூடிய ஒரு புராண கதையை வந்து மயமாக கொண்டு ரெடி ஆகிட்டு இருக்கு ஆகட்டும் இன்னொரு பக்கம் மகாநதி புகழ் நாகாஷ்மின் அவர்களுடைய இன்னொரு ஒரு ஒரு படமாகட்டும் இந்த நாகாஷ்மின் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி எல்லாருமே ரொம்பவே அதிர வச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படமானது விஜயாந்தி மூவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற தெலுங்குல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் மூலமா வந்து இப்ப வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஆல்ரெடி ரிலீஸ் ஆனதுதான் விஜயாந்தி மூவிஸ் திரைப்பட தயாரிப்புல தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டை எடுத்து வைக்க போற இந்த நிலையில இந்த படமானது அந்த ஆண்டுல ரிலீஸ் ஆக போற இந்த படமானது ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட்லயும் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டத்திலையும் ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பம் வந்து தெரிவிச்சிருக்கிறதாகும் சோ இந்த படத்துல அடுத்தடுத்த பிரம்மாண்டங்கள் வந்து இணைறாங்க அப்படிங்கற மாதிரியான தகவலும் வந்திருக்கு சோ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்துல ஒரு லெஜண்ட் இணைய போறாரு வித் வித்தவுட் லெஜண்ட் தர் இஸ் நாட் அ லெஜண்டரி ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக போட்டு பிரம்மாண்டமா அமிதாப் பச்சன் இந்த படத்தில் இணைறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீசர்லாம் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதனை தொடர்ந்து இப்போ இந்த படத்தில் தீபிகா படுக்கணும் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு நாகாஷ்மீனை பத்தி நம்ம சொல்லணும்னா மகாநதி அப்படிங்கிற ஒரு படம் நடிகையர் திலகம் சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை கதையை எடுத்து ஒரு படம் பண்ணி ஸோ இந்த படம் இந்திய அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் வெற்றியும் பெற்றது அதோட நல்ல வசூலையும் ஈட்டி கொடுத்தது நிறைய விருதுகளையும் வென்றது அப்படிங்கிறது உண்மை ஸோ நாகாஷ்மீனோட அடுத்த படம் அதுவும் விஜயாந்தி ப்ரொடக்ஷனில் பட்ஜெட்டில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்களோட ஐம்பதாவது ஆண்டு செலிப்ரேஷனில் ரெடியாக போகுது அப்படிங்கிற பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமாக இந்த பக்கம் பிரபாசும் இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சனும் இன்னொரு பக்கம் தீபிகா படுக்கணும் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டமாக ரெடியாக போகிற இந்த படம் என்ன மாதிரி ரெடியாக போகுது ரசிகர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தையும் ஒரு வெற்றியும் பெற போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம்